ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம கோவா வந்து எப்படி ரீச் ஆனோம், கோவாவில் நார்த் கோவா அண்ட் சவுத் கோவாவில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கேங்க. அந்த வீடியோஸ் எதுவும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம கோவாவில் வந்துட்டு என்னென்னலாம் ட்ரை பண்ணி பார்த்தோங்கிறதாங்க வந்துட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். டே ஒன்ல ஃபஸ்ட்டு மேலேயா வந்து கோவன் ஃபுட்ஸ் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தோங்க. நாங்கள் வாஸ்கோ சிட்டியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு தாமோதரன் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே போயிட்டு கோவன் ஃபுட், அது வெஜ் தான் இருந்தது. பட் வந்து ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ண டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. அங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அங்கே அது பக்கத்தில் வந்து பெய்னா அப்படின்ட்டு ஒரு குட்டி பீச் ஒன்று இருந்தது, அங்கே வந்தோங்க. இங்கே பாருங்க, இங்கே ஆல்ரெடி வந்துட்டு வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிலாம் வந்துட்டு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல்லாக இந்த சென்னையில் இருக்க பீச்சஸ்க்கும் கோவாவில் இருக்க பீச்சஸ்க்கும் வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்க அந்த மலை குன்றுகள் மாதிரி குட்டி குட்டி வந்துட்டு மவுண்டெயின்ஸ் மாதிரி இருக்குங்க. அதோட அந்த பீச் பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி மேக்ஸிமம் ஆஃப் பீச்சஸ் வந்துட்டு நைட் டைமில் தான், நைட் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்துட்டு பேர் போனது தான். இங்கே வந்து இதெல்லாம் வந்து இந்த வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிலாம் டே டைமில் நடக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேராஸ்லைடிங் ட்ரை பண்ண வந்திருக்கோங்க. பேராஸ்லைடிங்க்கு நம்ம பே பண்ணிட்டோம். இப்போ பர்சனுக்கு வந்துட்டு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம பேராஸ்லைடிங்னால் ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு பேருக்கும் வந்துட்டு பேராஷூட் ஒன்று கொடுத்துட்டு ஒரு சி லெவல்லேருந்து வந்துட்டு கொஞ்சம் ஹைட் ஏற்றி விட்டு ஒரு போட்டில் ரெண்டு பேராஷூட்டையும் கட்டி இழுத்துட்டு போவாங்க. அது ஒரு நல்ல ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த பின்னாடி ஃபீல் மாதிரி லைட்டாச்சு தெரியுது இல்லைங்களா, அங்கே வந்துட்டு நம்மளை போட்டில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு பறக்க வச்சு கூப்பிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், நானும் இன்னும் ட்ரை பண்ணதில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பேராஸ்லைடிங் முடிச்சிட்டோங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு வந்துட்டு பேராஷூட்டில் கட்டி தண்ணி மேலே வந்துட்டு ஒரு 50 feet ஹைட்டில் வந்துட்டு பட்டு இழுத்துட்டு போனாங்க. அது நீங்கள் வந்துட்டு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுறாங்க. சிலர் வந்துட்டு அந்த பேராஷூட் கட்டிக்கிட்டு தண்ணியில் விட்டு விட்டு மூழ்கி மூழ்கி எடுக்கிற மாதிரி வந்துட்டு பண்ணுறாங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பைனா பீச்சில் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் லஞ்சுக்கு வந்து நார்த் கோவா போகிற வழியில் சத்புருஷ் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு போயிட்டோங்க. இந்த சத்புருஷ் ஹோட்டல் வந்துட்டு மோர்ஜிம், நார்த் கோவா போகிற வழியில் மோர்ஜிம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இங்கே வந்துட்டு ரொம்ப பாப்புலரான டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தாலி தாங்க. ஃபிஷ் தாலி, ரவா ஃபிஷ் எல்லாமே நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு ரொம்ப பெரிய ஹோட்டலோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு எதுவும் இல்லை, ஒரு நார்மல் ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது. ஆம்பியன்ஸும் வந்துட்டு பெரிய அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஆனால் வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம வந்துட்டு ஃபுட்டுக்காக அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ அதெல்லாமே அலோடு இல்லைங்க. இது வந்துட்டு பியூர் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இது சத்புருஷ் ஹோட்டலில் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக மமகோவா பீச் ரெசார்ட்டு ஒரு ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ண புக் பண்ணியிருந்தோம். அங்கே டைரெக்டாக போயிட்டோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா பீச் ரெசார்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அதை பற்றி டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் வந்துட்டு இந்த வீடியோவில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரெசார்ட்டில் நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஈவினிங் அஞ்சுனா பீச் போயிட்டோங்க. அஞ்சுனா பீச் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பீச்சஸ் இன் நார்த் கோவாங்க. இப்போ அஞ்சுனா பீச் மாதிரியே வந்துட்டு கெலங்குவேட், பாகா அப்படின்னு இன்னும் ரெண்டு ஃபேமஸான பீச்சஸ் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஒரே கோஸ்டல் லைனில் தாங்க இருக்குது. இப்போ நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருவான்மியூர் பீச் வந்துட்டு அதே கோஸ்டல் லைனில் தான் இருக்குது, பாலவாக்கம் பீச் வந்துட்டு அதே கோஸ்டல் லைனில் தான் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அஞ்சுனா, பாகா, கெலங்குவேட் பீச் எல்லாமே வந்துட்டு ஒரே கோஸ்டல் லைனில் தாங்க இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அஞ்சுனா பீச்சில் எல்லாமே வந்து ஷாப்பிங் தான், மேக்ஸிமம் வந்துட்டு ஷாப்பிங் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு சில சில இடத்துல வந்துட்டு டேட்டூ அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் மேஜராக பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெஸ்டாரண்ட், பார் அண்ட் கிச்சன் டைப்பில், அதுக்கடுத்து வந்துட்டு ஷாப்பிங் தான், ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஷாப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 10 மோல் நைட் வந்து 10:00 வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
அதே போல் வெனஸ்டே வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்துட்டு ஃப்ளீ மார்க்கெட்னு ஒன்று போடுறாங்க. அங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹோம்மேட் அகர்பத்தி அதுக்கடுத்துட்டு வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய விற்பாங்களாமா. நீங்கள் வந்துட்டு வெனஸ்டே வந்துட்டு போனீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த ஃப்ளீ மார்க்கெட்டில் போயிட்டு உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் லவராக இருந்ததுன்னா வந்து நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃப்ளீ மார்க்கெட் அஞ்சுனா பீச்சில் வெனஸ்டேஸ் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் 6:30 வந்துட்டு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மற்ற நார்மல் ஷாப்பிங் எல்லாமே வந்துட்டு 10 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஆனால் வந்துட்டு ஃப்ளீ மார்க்கெட் வந்துட்டு 6:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஈவினிங்கில். அதனால் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஈவினிங் வந்து சீக்கிரமாக போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த கடைகள் எல்லாமே வந்துட்டு பீச்சுக்கு போகிற வழியில் இருக்க கடைகள்ங்க. ஒன்ஸ் நம்ம பீச்சை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சீ வியூ ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த அஞ்சுனா பீச்சில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நியர்லி வந்துட்டு ஒரு 10 மேலே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது. எல்லாமே வந்துட்டு சீ வியூ இந்த மாதிரி தான். இப்போ இந்த வியூடோவில் பார்த்திங்கன்னா தெரியும், சேர் போட்டுருவாங்க, ஒரு டேபிள், அந்த ஷீ ஷோர்லேயே வந்துட்டு உங்களுக்கு உட்காந்து ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் வேணும்னா வந்துட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஜேனட் அண்ட் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு வந்துட்டு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு ஃபுட் நல்லாவே இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அஞ்சுனா பீச் ஃபுல்லாகவே வந்துட்டு ஹோட்டல்ஸ் தாங்க, ஃபுல்லாகவே சிபியூ ஹோட்டல்ஸ் தான், எல்லாமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நல்லா எனர்ஜெட்டிக்கான மியூசிக் போட்டு நல்லா வைப் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு அந்த ஹோட்டல்ஸ்லேயும் இந்த மாதிரி டான்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையவே அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்களும் வந்துட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா வந்துட்டு நம்மளுமே வந்துட்டு இந்த மாதிரி டான்ஸ் பண்ணி நல்லா வைப் பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க, இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டேயில் நாங்கள் நார்த் கோவாவில் என்ன பண்ணோங்கிறத பார்த்தோம். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நாங்கள் என்னென்னலாம் பண்ணோங்கிறத 1x1 டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு பாய்.